நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் கம்மி பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் நம்ம டெய்லி வாக்கிங் போகணும், இல்லை சைக்கிளிங், ஜாகிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணுங்கிறது தான். ஈவன் ஜிம்மில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ட்ரெட்மில்ல வாக் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை ஜாக் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நம்ம உண்மையாலுமே நமக்கு வந்து ஃபேட் லாஸ் நடக்குமா, அப்படி இல்லைனா ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார்டியோ ஆக்டிவிட்டி பண்ணியில் நம்ம பாடி ஃபேட் பர்னிங் ஜோனுக்கு போயிடுங்கிறது உண்மை தான். இதனால் நம்ம கார்டியோ ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கையில் ஜாகிங், வாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், ஏரோபிக், ஜும்பா, சைக்கிளிங், நீங்கள் எது பண்ணாலுமே நம்ம பாடி ஏரோபிக் எனர்ஜி பாத்வேவை யூட்டிலைஸ் பண்ணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் பை ப்ராடக்ட்ஸ், ஆக்சிஜன், அப்புறம் நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு, இது மூணும் கம்பைன் ஆகி தான் நம்ம பண்ணுற கார்டியோ ஆக்டிவிட்டிக்கு எனர்ஜியாக போயிட்டுருக்கு. இந்த எனர்ஜி தான் நம்ம கார்டியோ ஆக்டிவிட்டி பண்ணிட நமக்கு ஃபியூவலாக இருக்கும். நம்ம எப்போ கார்டியோ ஆக்டிவிட்டி பண்ணாலும் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாப்பினஸ் வரும், நமக்கு வந்து ஓவரால் ஸ்வெட் ஆகும், ப்ளஸ் அந்த எனர்ஜி பூஸ்ட் வந்து வா நம்ம இன்றைக்கி பயங்கரமாக ஃபேட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் அது நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த கார்டியோ ஆக்டிவிட்டி நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரியலாக ஹெல்ப் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்டியோ ஆக்டிவிட்டி எப்போவுமே லோ இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. லோ இன்டென்சிட்டி அப்படின்னா நம்மளோட எனர்ஜி யூசேஜ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும், அதனால நம்ம கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணோம் அப்படின்னு நம்ம கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா கார்டியோவில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் இருக்குது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் நம்மளோட கேலரிஸை கம்மி ஹவர்ஸ்லேயே ரீச் பண்ண முடியும், ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுற ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேட் லாஸுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கார்டியோவோட எப்படி பெட்டர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி விமனுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விமனை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு பயம் பசங்க மாதிரி பெரிய பெரிய மசில்ஸ் வந்துருமா, பல்க் ஆகிடுவாங்களா அப்படின்னு தான். ஆனால் விமனுக்கு இருக்கிற பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே அவங்க டோன் தான் ஆவாங்களே தவிர பெரிய பெரிய பல்கி மசில்ஸ் வராது, ஏன்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் கிடையாது பசங்களுக்கு இருக்க மாதிரி. பாடி பில்டிங் காம்படிஷனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக ட்ரெயின் பண்ணுறவங்க சில ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் இதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பாடியில் பல்க் வரும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்த் மட்டும்தான் கெயின் பண்ணுவோம். விமென்க்கு எப்போவுமே நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மல்டி டாஸ்கிங்கிறது பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி அதிகபட்சமான வேலை பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்வாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கீழே இருக்கிற திங்கை எடுக்கையில் முதுகு வலி வர்றது, ஒரு குழந்தைய தூக்கி இடுப்பில் வைக்கையில் கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கையில் கால் வலி வர்றது, மூட்டி வலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம். நம்ம வந்து அந்த மசிலில் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வீட்டு வேலை பண்ணுறதுக்கு கூட அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே குமிஞ்சு ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கோ, ஒரு ஷாப்பிங் பேக் கேரி பண்ணுறதுக்கோ, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணலையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெகுலராக பண்ணுறதுனால வர இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி நல்லா டோன் ஆகும், நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். இது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸாகவும் நம்ம ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணும். 30+ விமன் எல்லாருக்குமே கால்சியம் டெஃபிஷியன்சி வரும், போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். பட் நம்ம ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறனால நம்ம போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால் ஒரு ஸ்டேர்ஸ் ஈஸியாக ஏறி இறங்க முடியும், ரொம்ப தூரம் ஈஸியாக நடக்க முடியும், ஓஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஓகே, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி ஃபேட் லாஸுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணையில் நம்ம பாடி லார்ஜர் அண்ட் ஸ்ட்ராங்கர் டைப் மசிலான Type 2 மசில் ஃபைபரை யூட்டிலைஸ் பண்ணும். இந்த மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பிலிருந்து அந்த எனர்ஜியை எடுத்துக்கும். வேறு ஸ்கார்டியோக்கு பார்த்திங்க அப்படின்னா Type 1 மசில் ஃபைபர் தான் யூஸ் ஆகும். இதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவைப்படாது, அதனால நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்லேருந்து ஒரு அளவு மட்டும்தான் யூட்லைஸ் பண்ணிக்கும். நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் எனர்ஜி தேவைப்படும். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஈவன் தோ ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம பாடி வந்து ஸ்டில் கேலரிஸ் பர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நம்ம மார்னிங்கே ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் த்ரூ அவுட் த டே கேலரிஸ் வந்து பர்ன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக ஈபாக்னு சொல்லுவாங்க, இல்லை ஆஃப்டர் பர்ன்னு சொல்லுவாங்க.
இது 33% கார்டியோவோட ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 16 hoursக்கு அப்புறம் கூட நம்ம பாடி ஸ்டில் கேலரிஸ் பர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாலும் நம்மளால் நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஆல்சோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஈபாக்கோட லெவலை இன்னுமே எலிவேட் பண்ணும். அதாவது ஒரு 36 hoursக்கு அப்புறம் கூட கேலரிஸ் பர்ன் ஆகுமா, அதில் 80% ஆஃப் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். மசில் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி நம்மளோட பிரெயினுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டிமுலஸ் சென்ட் பண்ணணும், அதாவது சிக்னல். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணி மசில் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சிக்னல் கொடுக்கணும். இந்த பிரெயின் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கால் தான் ஜாஸ்தி கொடுக்க முடியும். வெரஸ் கார்டியோவில் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும், அதை நம்ம பாடியை இக்னோர் கூட பண்ணிவிடும். கார்டியோ ஜாஸ்தி பண்ணுறனால அது type 2 மசில் ஃபைபரை இம்பேக்ட் பண்ணும். அதாவது நம்ம வெயிட் அண்ட் ஃபேட் கம்மி ஆகையில் நம்ம மசில் மாஸும் சேர்த்து லூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நம்ம ஜாஸ்தியாக பண்ணுறனால அது type 2 மசில் ஃபைபரை ப்ரிசர்வ் பண்ணும். அதாவது நம்ம வெயிட் அண்ட் ஃபேட் கம்மி ஆனால் கூட நம்ம மசில் ஃபைபருக்கு எந்த டேமேஜுமே இருக்காது, மசிலில் நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிட்டு ஃபேட் மட்டும் லூஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நமக்கு மசில் மாஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஃபேட் பர்னிங் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது ஃபேட் பர்னிங்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னு நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன விதமான எக்ஸசைஸ் ரூட்டீன் சூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. நிறைய மசில் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் சச் அஸ் ஸ்குவாட்டோ டெட் லிஃப்ட் இதெல்லாம் ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. நிறைய மசில் என்கேஜ் ஆனிச்சுன்னா நிறைய கலரிஸ் பர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி ஆஃப் த ஒர்க் அவுட். மஸ்குலர் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அதாவது ஒரு செட்டில் 15-20 reps இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணையில் மசில் ஃபைபர் சச் அஸ் 1, 2A, 2B அந்த எல்லா கேட்டகரியில் இருக்கிற மசில் ஃபைபரை என்கேஜ் பண்ணி மெட்டபாலிசம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் கேலரிஸ் பர்ன் ஆகும், ஆல்சோ மசிலும் நல்லா க்ரோ ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் எல்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணுற காமன் ட்ரைனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட் ட்ரைனிங் அண்ட் இன்டர்வல் ட்ரைனிங். சர்க்கியூட் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு 4 or 5 ஒர்க் அவுட்ஸ் சூஸ் பண்ணிப்போம். ஒரு ஒர்க் அவுட் முடித்தோன்னா நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி 5 ஒர்க் அவுட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சோன்னா தான் அந்த ஒரு சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்மளோட ரெஸ்ட் வந்து ஒரு சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருக்காது. அந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துப்போம். அண்ட் அகெயின் இந்த சர்க்கியூட்டை நம்ம 2-3 times நம்ம ஸ்கெடியூல் எப்படியோ அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுவோம். வேறாஸ் இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 10 minutesக்குள்ளே 10 workouts பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு 1 minuteக்கு இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம், செகண்ட் 1 minuteக்கு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஒவ்வொரு நிமிஷமோ 2 minutesோ நம்ம ஸ்கெடியூல் எப்படியோ அந்த மாதிரி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம அந்த 10 workouts முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வல் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கப்புறம் தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். இந்த மாதிரி குறைச்ச ரெஸ்ட்டில் நம்ம ஒர்க் அவுட் கண்டினியூஸாக பண்ணுறனால அது நமக்கு கேலரி பர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபேட் லாஸும் நமக்கு ஜாஸ்தியாக நடக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பெனிஃபிட்ஸ் புரியுது. பட் எனக்கு கார்டியோ பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமே, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கார்டியோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் உங்களோட ஸ்கெடியூலில் நீங்கள் கண்டிப்பாக இன்கார்ப்ரேட் பண்ணணும், ஃபேட் லாஸ் உங்களோட கோலாக இருந்தால். கார்டியோ ரெகுலராக பண்ணுறனால உங்களுக்கு நல்ல என்ட்யூரன்ஸ் கிடைக்கும், ஆல்சோ உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே நல்லது. ஹவவர் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணி கார்டியோவில் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய கலரிஸ் பர்ன் பண்ணலாம், உங்களோட ஃபேட் லாஸ் கோலும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் யூ இன் அனதர் குட் செஷன். டேக் கேர். பை பை.